டிசம்பர் 21 நேற்று இந்தியாவுக்கு இன்னொரு கருப்பு தினமாக மாறியிருக்கு. பாஜகவுடைய பிரிட்ஜ் பூஷன் சிங்குக்கு எதிரான பாலியல் புகாரில் பல மாசமாக நீதி கேட்டுட்டு போராடின சாக்ஷி மாலிக் நான் மல்யுத்தத்தை விட்டு விலகிறேன் அப்படின்னு கண்ணீரோட பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் மல்யுத்த வீரர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் இவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய மல்யுத்த வாழ்க்கையவே முடிச்சுக்கிறேன், ஐ குவிட் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது நாடு முழுக்க அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சு சாக்ஷி மாலிக் வெளியே போகும்போது கூட அழுதுகிட்டே போற வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணி பலரும் தங்களோட வருத்தங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட புதிய தலைவரா சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அந்த தேர்தலில் சஞ்சய் சிங் மொத்தம் இருக்கிற 47 ஓட்டுல 40 ஓட்டுகளை வாங்கி ஜெயிக்கிறாரு. இவரு பிரிட்ஜ் பூஷன் சிங்கோட நெருங்கிய உதவியாளர். இது மட்டும் இல்லாம துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இணை செயலாளர்கள் அப்படின்னு பிரிட்ஜ் பூஷன் சிங்கோட ஆதரவாளர்கள் மொத்தம் 13 பேர் அந்த கூட்டமைப்பில் புதிய பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் மல்யுத்தத்தை விட்டு விலகிறதா வீராங்கனை சாக்ஷி மாலிக் கண்ணீரோட தெரிவிச்சிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்க உண்மையா தொடர்ந்து போராடணும், ஆனா பிரிட்ஜ் பூஷன் சிங் மாதிரியான ஒரு ஆளுகிட்ட உதவியாளராகவும் தொழில் பங்குதாரராகவும் இருக்கிற சஞ்சய் சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அதனால நான் மல்யுத்தத்தை விட்டு விலகிறேன், நாங்க பெண் ஒருவர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சோம், ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான முடிவு புதுசா வர மல்யுத்த வீராங்கனைகளுக்கும் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சக வீரர் வினேஷ் போகட் சொல்லியிருக்காங்க. மேலும் சாக்ஷி மாலிக்கோட போராட்டத்தில் ஆரம்பத்தில இருந்தே கூட இருந்த சக மல்யுத்த வீரரான ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் வாங்கின பஜ்ரங் புனியா இந்த தேர்தலில் பிரிட்ஜ் பூஷனுக்கு தொடர்புடைய யாரையும் போட்டியிடக்கூடாதுன்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கிட்ட கேட்டிருந்தோம். அதன்படி தேர்தலில் பிரிட்ஜ் பூஷன் சிங்குக்கு தொடர்புடைய யாரும் போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு அரசு சொல்லியிருந்துச்சு, ஆனா அதை செய்யாம அதுல இருந்து இப்ப பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுத்த பத்மஸ்ரீ உள்ளிட்ட கௌரவ பட்டங்களை திருப்பி கொடுக்கறதா வேதனையோட அறிவிச்சிருக்காரு. என்னுடைய சக மல்யுத்த வீராங்கனைகள் மரியாதை இல்லாம வாழும்போது நான் மட்டும் கவர்மெண்டோட கௌரவத்தை ஏற்றுக்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக இந்த 3 பேருமே பல மாசமா டெல்லியில ரோட்ல போராடினதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, இவங்க பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு மெடல் வாங்கினப்போ தங்க மகளே அப்படின்னு வரவேற்த மோடியும் பாஜக தலைவர்களும் காது கொடுத்து கூட கேட்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாறா பேரணியில போன இவங்களை காவல்துறையை வச்சு ஒடுக்குனாங்க. நீதிமன்றத்துக்கு போனா அங்கேயும் ஈஸியா ஜாமீன் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமையே போயிருச்சு. இதனால இப்ப வரைக்கும் பிரிட்ஜ் பூஷன் சிங் தன்னோட எம்பி பதவிக்கு உண்டான சொகுசுகளை அனுபவிச்சுட்டு வராரு. இதுக்கு நடுவுல ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணி இப்போ அதே பதவியை தன்னோட நெருங்கிய உதவியாளராக இருந்த சஞ்சய் சிங்குக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. கூடவே இன்னும் நிறைய கூட்டாளிகளுக்கு நிறைய பதவிகளை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆக மொத்தம் சாக்ஷி மாலிக்கோட பாலியல் குற்றச்சாட்டுக்கு தீர்வும் கிடைக்கல, பிரிஜ் பூஷன் சிங்க மோடியும் அமித்ஷாவும் யாரும் என்னன்னு கேட்கல, நடவடிக்கையும் எடுக்கல, அதே சமயம் அதிகாரமும் அவங்க கையை விட்டு போகாதபடி பண்ணிக்கிட்டாங்க. இதனால இப்போ பாதிக்கப்பட்டு நிக்கிறது முழுக்க முழுக்க சாக்ஷி மாலிக் தான். ஒலிம்பிக்ல மல்யுத்த போட்டியில இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை போக்குன சாக்ஷி மாலிக்கோட நியாயத்தை யாருமே கேட்கல. அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலமே காத்துக்கிட்டு இருந்த நிலையில பாஜக அரசுடைய இந்த அநியாயமான நடவடிக்கை இவ்வளவு சின்ன வயசுலயே தன்னோட விளையாட்டுல இருந்து ஒதுங்கி வச்சிருக்கு. இந்திய அரசு பெண்களை எப்படி பாக்குது அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இது. தன்னோட ஆளை காப்பாத்துறதுக்காக நாட்டுக்கு பதக்கத்தை வாங்கி கொடுத்த ஒரு சிறந்த வீராங்கனுடைய எதிர்காலத்தையே முடிச்சு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா இது மாதிரியான ஆட்கள் தலைமை பதவிக்கு வரது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நினைச்சாலே பயமா இருக்கு. இனிமே வரப்போற வீராங்கனைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கறதே கேள்விக்குறிதான். இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஏற்கனவே ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல உள்ள பூந்து ஜோசியர்களை நியமிக்கிறது அப்படின்னு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்ல சாதி ஆதிக்கு இருக்கிறதா பல வருஷமா குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில இப்போ மதமும் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு. அதுல தலைமையிடங்கள்ல யார் இருக்காங்கன்னு நமக்கே தெரியும். அடுத்து இப்ப மல்யுத்த கூட்டமைப்புல பாஜகவுடைய ஆட்கள் இதையெல்லாம் நினைக்கும் போதே பகீர்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு சாக்ஷி மாலிக்கோட கனவு பறி போனதை கண்ணு முன்னாடி பாக்குறோம். இன்னும் அடுத்து எத்தனை பேரோ அப்படிங்கிற பயம் தான் முதல்ல வருது.